யாராவது ஒருத்தவங்க இறந்தா அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம் அது உண்மை இல்ல நீங்க ஆன்மீக பாதையில நடக்கிறீங்கன்னா உங்களோட உச்சபட்ச குறிக்கோள் இந்த முழு செயல்முறையை தகர்க்கிறது தான் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த மாதிரி உங்களை சுத்தி எண்ணற்ற உயிர்கள் இருக்கிறாங்க மறுபிறப்பு இருக்குதாங்கிறது தான் உங்களோட கேள்வி அப்படி இருந்தால் ஒரு பிறப்பிலிருந்து இன்னொரு பிறப்புக்கு போகிறதுக்கு எது அடிப்படை இதிலிருந்து அதுக்கு ஒரு மனிதனை எது கொண்டு போகுது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு உங்களோட இயக்கவியல் பற்றி ஓரளவு புரிஞ்சுருக்கணும் நான் ஒரு மனித உயிர் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற இயக்கவியலை பற்றி பேசுகிறேன் பாருங்கள் நான் ஒரு மனித உயிர்னு நீங்கள் சொல்கிறப்ப எல்லாத்துக்கும் வெளியே இருக்கிற அடுக்கு பொருள் உடல் யோகாவில் எல்லாத்தையும் நாம் உடலாக தான் பார்க்குறோம் அந்த வகையில் உங்களால் சுலபமாக அதை புரிஞ்சுக்க முடியும் நாம் உடம்ப அஞ்சு அடுக்காக இல்லை அஞ்சு பரிமாணங்களாக பார்க்குறோம் பொருள் உடலை அன்னமய கோஷம்னு சொல்கிறோம் அன்னமய கோஷம்னா அண்ண அண்ணா உணவு இது உணவு உடல் அடுத்தது மனோமய கோஷம் அப்படின்னா மன உடல் மூணாவது பிராணமய கோஷம் சக்தி உடல் பொருள் உடல் மன உடல் சக்தி உடல் இது எல்லாமே பொருள் தன்மையுடையது அது பொருள் உலகத்தில் இருக்கிறது பொருள் உடல் ஸ்தூலத்தன்மையுடையது மன உடல் சூட்சமமானது சக்தி உடல் இன்னும் சூட்சமமானது எல்லாமே பொருள் தன்மையுடையது இது எது மாதிரினா லைட் பல்ப் ஒரு பொருள் அதை நம்மளால் பார்க்க முடியும் அது ஏக்கிற மின்சாரமும் பொருள் தன்மையானது அப்படிதானே அது ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒயரும் பொருள் தான் அந்த ஒயர் வழியே போகிற எலக்ட்ரான்களும் பொருள் தன்மையுடையது தான் அதே மாதிரி பொருள் உடல் மன உடல் சக்தி உடல் எல்லாமே உயிருடைய ஸ்தூலத்தன்மையுடைய பரிமாணங்கள் இந்த பரிமாணங்கள் மூணுத்துலேயுமே கர்மத்தோட பதிவுகள் இருக்கும் உடலில் அது பதிஞ்சிருக்குது மனதில் அது பதிஞ்சிருக்குது உடல்லையும் அது பதிஞ்சிருக்குது இந்த கர்ம பதவிகள் இல்லை கர்ம கட்டமைப்பு தான் இந்த மூணுத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சிருக்குது கர்மா ஒரு சிமெண்ட் மாதிரி உங்களை உங்க பொருள் உடம்போட பிடிச்சி வச்சிருக்குது கர்மாங்கிறது பிணைப்பு ஆனால் அதனால தான் நீங்கள் உடம்போட இருக்கீங்க இந்த விஷயத்தால ஆன்மீகம் கொஞ்சம் கடினமானதா தோணுது ஏன்னா நீங்க கர்மாவை எடுக்க முயற்சி செய்தா அது வேலை செய்யாது நீங்க கர்மாவை சேர்க்க நினைச்சீங்கனாலும் அது வேலை செய்யாது அது அப்படியே இருக்கணும் நீங்க அப்படியே இருந்தா அது ஒரு க்ஷணம் மாதிரி இப்போ அடுத்த ரெண்டு பரிமாணங்கள் விஞ்ஞானமய கோஷா ஆனந்தமய கோஷா விஞ்ஞானமய கோஷா பொருள் தன்மை இல்லாதது ஆனா பொருள் தன்மையோட சம்பந்தப்பட்டது இது ஒரு இடைப்பட்ட நிலை மாதிரி ஆனந்தமய கோஷா முற்றிலுமா ஸ்தூலத்தன்மையற்றது விஞ்ஞான மய கோஷா ஆனந்தமய கோஷா ரெண்டுமே பரவச நிலையில் இருக்கிற உடல் அடுக்குகள் அந்த உடலுக்கு நூறு சதவீதம் பொருள் வடிவமே இல்லை சக்தி உடல் மன உடல் பொருள் உடல் சரியான நிலையில் இருந்தா மட்டும்தான் அது பரவச உடலை தக்க வச்சுக்க முடியும் அந்த மூணு இல்லைன்னா பரவச உடல் பிரபஞ்சத்தோட கலந்துடும் அதனால் நீங்கள் ஆத்மா அல்லது சோல்னு நீங்கள் குறிப்பிடுகிற ஒன்று நிஜத்தில் இல்லை நமக்குள்ள வரையறுக்கப்பட்டு இருக்கிற பொருளற்ற நிலையை தான் மக்கள் சோல்னு குறிப்பிடுறாங்க ஆனால் சோளுடைய உடலும் கர்மா நாள் ஆனது தான் கர்ம கட்டமைப்பு முழுமையாக உடஞ்சிடுச்சுன்னா சோல்னு ஒன்று இருக்காது எல்லாமே பிரபஞ்சத்தோடு கலந்துடும் மகா சமாதி இல்ல மகா பரிநிர்வாணான்னு நாம குறிப்பிடுறது சில வழிகளை ஒன்று ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு கர்ம கட்டமைப்பை உடைச்சிட்டா நீங்க ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவீங்க யாராவது ஒருத்தவங்க இறந்தா அவங்க ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டாங்க அது உண்மை இல்லை நீங்க அவங்களை எப்படி உணர்ந்தீங்களோ இப்போ அவங்க அப்படி இல்லை ஆனா அவங்க இன்னும் இருக்கிறாங்க நீங்க கர்ம கட்டமைப்பு நூறு சதவீதம் உடைச்சிட்டீங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடுவீங்க இதை தான் முக்தி மகாசமாதின்னு நம்ம குறிப்பிடுறோம் ஹிந்து மரபில் அதை முக்தின்னு சொல்கிறாங்க யோக மரபில் அதை மகாசமாதின்னு சொல்லுவாங்க புத்த மரபில் அதை மகா பரிநிர்வாணன்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் பொதுவாக விடுதலைன்னு சொல்கிறாங்க விடுதலைனா பிறப்பு இறப்புங்கிற செயல்முறையிலிருந்து விடுதலை பெறுறது விடுதலைனா உடல் மனதோட அடிப்படை கட்டமைப்பிலிருந்து விடுதலை ஆகிறது இந்த உடல் மனம் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கிறது கர்மா அதனால ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பொருள் உடல் பூமியிலிருந்து கடன் வாங்கினது இந்த உடம்பு பூமி இல்லையா உங்களுக்கு புரியுது தானே இப்படி விளையாடிட்டு இருக்க இந்த உடம்பு பூமியோட ஒரு சிறு பகுதி தான் அதை நீங்க திருப்பி கொடுத்தாகணும் ஒவ்வொரு அணுவையும் அதுக்கு வட்டி இல்லை ஆனால் ஒவ்வொரு அணுவையும் நீங்கள் திருப்பி தரணும் இந்த பூமியோட ஒரு அணுவை கூட நீங்கள் எடுத்து செல்ல உங்களுக்கு அனுமதி கிடையாது யாருக்கும் அது சாத்தியமில்லை பொருள் உடல் கீழே போயிடும் உங்கள் கர்மாவோட வலிமைக்கு தகுந்த மாதிரி உங்கள் மன உடலும் சக்தி உடலும் இருந்துட்டு இருக்கும் கர்ம கட்டமைப்பு ரொம்ப தீவிரமாக முடிக்கப்படாமல் இருந்தால் அது முடிக்கப்பட்டாகணும் கர்ம தளர்வடைஞ்சிடுச்சு அப்படின்னா அது அதோட வழியில் பயணிச்சிடுச்சு அப்ப அது இன்னொரு உடம்ப சுலபமா அடைஞ்சிடும் அது இன்னொரு உடலை கண்டுபிடிக்கணும்னா அதோட கட்டமைப்போட தீவிரம் தளர்வாகணும் அது ரொம்ப தீவிரமா இருந்துச்சுன்னா அதால் இன்னொரு உடலை கண்டுபிடிக்க முடியாது அது அந்த நிலையிலேயே இருக்கணும் இதுதான் நாம பேய்கள்னு குறிக்கிறோம் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அவங்க கரும கட்டமைப்பு இன்னும் தீவிரமா இருக்கு ஏன்னா அவங்க கர்மம் இன்னும் முடியல இப்போ அவங்களுக்கு இன்னொரு உடலை கண்டுபிடிக்க இன்னும் அதிக நேரம் எடுக்கும் அவங்க அந்த நிலையிலே இருப்பாங்க அவங்க கர்ம கட்டமைப்பு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அவங்க மற்றவங்க உணர்ற மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த மாதிரி உங்களை சுற்றி எண்ணற்ற உயிர்கள் இருக்கிறாங்க பெரும்பாலான உயிர்களை நீங்கள் உணர மாட்டீங்க ஏன்னா அவங்க கர்ம சிதறி கிடக்கும் அது இன்னும் சிதறணும்னு அவங்க காத்துட்ருக்காங்க அப்போ தான் இன்னொரு உடலை அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவங்க கர்ம ரொம்ப தீவிரமாக இருந்தால் அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் தற்கொலையிலையோ விபத்துலேயோ இல்லை வேறு எதாலேயோ அகால மரணம் அடைஞ்சிட்டா அவங்கள பேய்கில் சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை எல்லாரும் அப்படி தான் ஆகிடுவாங்க என்ன அந்த உயிர்கள் இன்னும் உணரக்கூடியதாக இருக்கும் தீவிரமான கர்ம கட்டமைப்பு இருக்கிறதால அவை நம்ம அனுபவத்தில் வர நிலையில் இருக்குது இருந்தவங்களை விட அந்த உயிர்களை இவங்களால் இன்னும் அதிகமாக உணர முடியும் தன்னோட வாழ்க்கைக்கு ஒதுக்கப்பட்ட கர்மாவை அவங்க முழுமையாக முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அப்படியே இறந்துடுவாங்க நோய் இல்லாமல் விபத்தில் இறக்காம எந்த காயமும் இல்லாமல் இறக்குறவங்க அப்படியே இறந்துடுவாங்க அப்படி இறக்குறவங்க சில மணி நேரத்துலேயும் இன்னொரு உடலை கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் எப்போதுமே சொல்லுவாங்க ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையை முடிச்சிட்டு அமைதியாக இருந்தாங்கன்னு அது இறப்பதற்கு சிறந்த வழி ஏன்னா அவங்க இந்த நிலையிலேயே இருக்க தேவையில்லை உடனடியாக அடுத்த உடலுக்கு போயிடுவாங்க நீங்கள் ஆன்மீக பாதையில் நடக்கிறீங்கன்னா உங்களோட உச்சபட்ச குறிக்கோள் இந்த முழு செயல்முறையை தகர்க்கிறது தான் உதாரணமா நீங்கள் சோல்னு குறிக்கிறது பபுல் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம் அந்த பபுளோட மேற்பரப்பு உங்கள் கர்ம கட்டமைப்பு அதுக்குள்ளே இருக்கிறது காற்று நீங்கள் அந்த பபுல ஊதுனிங்கன்னா அது உடச்சிட்டிங்கன்னா அந்த காற்று எங்கே போகுது உங்களோட காற்று எங்கே போகுது உங்களோட காற்றுன்னு ஒன்றும் இல்லை அது எல்லாத்தோடையும் கலந்துடுச்சு அதனால் நீங்கள் ஆத்மா இல்லை சோல்னு அழைக்கிறது உண்மையானது இல்லை ஏன்னா என்னோடய சோல் உங்களோட சோல் இன்னொருத்தவங்க சோல்னு எதுவும் இல்லை இப்போது இந்த எல்லை இல்லாத ஒரு கர்ம கட்டமைப்பாக வரையறுக்கப்பட்டிருக்குது அது உங்களை தனி மனிதன் நினைக்க வைக்குது அந்த கர்ம கட்டமைப்பை பிடிச்சிருக்கிற விஷயங்களை நாம எடுத்துட்டா இந்த வடிவம் கரைஞ்சி போயிடும் அதனால மறுபிறப்பு மறுபிறவி இந்த விஷயங்களை நம்பாதீங்க இந்த க்ஷணத்தில் நீங்க இங்க கண்ணு மூடி உக்கார்ந்தா நீங்க இந்த உடலை தாண்டிய ஒன்றா உணர முடியுது இல்லையா